வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசு தெரிவித்த மாற்றுத் திட்டத்தை ஏற்க வேண்டுமென விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளிடம் வலியுறுத்தப்பட்டதாக மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனான 11வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். எனினும் விவசாயிகள் தங்களின் நிலைப்பாட்டில் உறுதியுடன் இருந்ததால் முடிவு எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததாக தெரிவித்த அமைச்சர் தோமர் இன்று விவசாயிகள் தங்களின் முடிவை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். வேளாண் சட்டங்களை 1.5 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைப்பதாக அரசு தெரிவித்த யோசனையை ஏற்றுக்கொள்ளுமாறு அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதற்கு விவசாயிகள் அமைப்புகளிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் யோசனைக்கு ஆதரவு தெரிவித்த விவசாய சங்கங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். விவசாயிகள் மற்றும் நாட்டின் நலன்களை கருத்தில் கொண்டு போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். लेकिन आज भी उन्होंने कहा कि हमारी यही मांग है, तो हमने कहा कि जो प्रस्ताव आपको दिया है 1 से 1.5 वर्ष तक कानून को स्थगित रख के समिति बनाकर आंदोलन में उठाए गए मुद्दों और पहलुओं पर विचार विमर्श करके रिकमेंडेशन करने के लिए, वह प्रस्ताव हमारा बेहतर प्रस्ताव है। उस प्रस्ताव पर आप पुनर्विचार करें। वह प्रस्ताव किसानों के हित में भी है, देश के हित में भी है, और इसलिए हमने उन्हें कहा कि आज वार्ता को पूरा करते हैं। आप लोग अगर निर्णय पर पहुंच सकते हैं तो कल आप अपना मत बताइए। निर्णय घोषित करने के लिए आपकी सूचना पर हम कहीं भी इकट्ठा हो सकते हैं और उस निर्णय को घोषित करने की कार्यवाही को आगे बढ़ा सकते हैं। விவசாய அமைப்புகள் தங்களது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யுமாறு இந்த கூட்டத்தில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே போராட்டத்தை தொடரப்போவதாகவும் அரசின் அணுகுமுறை சரியல்ல என்றும் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனா்.